ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.7 ப்ராப்ளம் நம்பர் 6லேருந்து ப்ராப்ளம் நம்பர் 10 வரைக்கும் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 ப்ராப்ளம் தான், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ப்ராப்ளம் நம்பர் 6 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்டி செட்டு இஸ் எ சப்செட் ஆஃப் ஏகமா பி அப்படிங்கிற செட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எம்டி செட் அப்படிங்கிறது ஒரு செட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகமா பி அப்படிங்கிறது ஒரு செட்டு. இந்த செட்டுக்கு எம்டி செட்டு ஒரு சப்செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டி செட்டு எல்லா செட்டுக்குமே சப்செட்டு தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கும் எம்டி செட்டு ஒரு சப்செட்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கரெக்ட். அப்போ வந்து ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேவா? செகண்ட்லாம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எம்டி செட்டுங்கிறது ஒரு செட்டு. ஓகேங்களா? ஒரு செட்டு, ஒரு செட்டு எப்போவுமே ஒரு செட்டையும் ஒரு இன்னொரு செட்டையும் மென்ஷன் பண்ணுறப்போ, ரிலேட் பண்ணுறப்போ இடையில வந்து பிலாங்ஸ் டு போடக்கூடாது. சப்செட் இல்லைனா அந்த ப்ராப்பர் சப்செட் அந்த மாதிரி சிம்பிள் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இது ரிலேஷனும் தப்பு தான். ஓகேவா? இந்த ரிலேஷன் பாருங்கள், இதுவும் ஒரு செட் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் ஒரு செட்டு தான். செட்டு இன்னொரு செட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ இடையில என்ன பண்ணணும், பிலாங்ஸ் டு போடக்கூடாது, இந்த மாதிரி சப்செட் சிம்பிள் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரிலேஷன் தப்பு. இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டையும், இது பார்த்தீங்கன்னா செட்டு ப்ராக்கெட், இங்கே செட் ப்ராக்கெட்டே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து எம்டி செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எம்டி செட்னா இப்படியும் போடலாம். ஓகேவா? அதனால் இதெல்லாம் ஒரு செட்டுன்னு சொன்னேன். இது வந்து எம்டி செட்னா ஆக்சுவலாக இப்படி எழுதிக்கலாம், வெறுமனே ஒரு செட் ப்ராக்கெட் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு செட்டு. ஆனால் இங்கே ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு செட்டோட கம்பேர் பண்ணுறப்போ பிலாங்ஸ் டு ஆர் நாட் பிலாங்ஸ் டு சைன் தான் போடணும். அப்போ இந்த ரிலேஷனும் தப்பு. ஓகேவா? அதனால் இந்த இதுவும் போடக்கூடாது. தென் பார்த்தீங்கன்னா அப்போது ஆன்சர் வந்து ஒன்று மட்டும்தான், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் ஒன்று தான் கரெக்ட். தென் செகண்ட் சிக்ஸ்த் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். தென் செவன்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செவன்த் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஏயும் பியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு செட் இருக்குது, ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி ஒரு செட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி ஒரு செட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த சென்ட்ரில் இருக்க இந்த பிளேஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பினா என்னது, இந்த ஏபி டோட்டலாக எல்லாத்தையுமே கலர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்போது இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ யூனியன் பியும் எப்போ சேமாக இருக்கும்னா, இந்த பி செட் வந்து நகண்டு 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 இப்போ இங்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி செட் வந்து ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஏரியாவை நிறையா கவர் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறதுல இந்த டோட்டல் வேல்யூமே வந்துடும். ஓகேவா? இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துடும். இந்த கொஞ்சோண்டு ஏரியாவும் இந்த கொஞ்சோண்டு ஏரியாவும் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி அப்படியே இந்த பி செட்டு வந்து இங்கே இருந்த செட்டு அப்படியே நகண்டு என்ன வருது, இந்த மாதிரி வந்து க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் ஏ அப்படிங்கிற செட்டும் பி அப்படிங்கிற செட்டும் அப்படியே ஒன்று மேலே ஒன்று மேட்ச் ஆயிடுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் வந்து ஃபுல்லாக அந்த டோட்டல் செட்டே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் எப்போ மேட்ச் ஆகும்னா, ஒரே செட்டாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டாக ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே இப்போ அப்படியே ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போது எனக்கு ஆன்சர் என்ன, ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கப்போ மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் எயித் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எயித் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டிஃபரன்ஸ் வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அண்ணன் தம்பின் பார்க்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கவர் வந்து அண்ணன், செகண்ட் இருக்கவர் வந்து தம்பி. பிங்கிற அண்ணன் ஏ அப்படிங்கிற தம்பிக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக அவங்க அப்பா கொடுத்துட்டு போன போர்ஷனை கொடுத்தது போக பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட பி அப்படிங்கிற அதே இதே இருக்கா. ஓகேங்களா? அப்போ என்னென்னா பிங்கிற அண்ணன் ஏங்கிற தம்பிக்கு எதுவுமே கொடுக்கலைனா தான், அதாவது வந்து இந்த பிங்கிற செட்டை வந்து எனக்கு திருப்பி கிடைக்கும். ஓகேவா? அப்போது இங்கே ரெண்டு பேருக்குமே காமனாக அவங்க அப்பா எதுவுமே விட்டுட்டு போகல, அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு தம்பிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து காமனாக அவங்க அப்பா எதுவும் விட்டுட்டு போனாரா அப்படின்னு சொல்கிறது என்னது, நம்ம ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கிற அண்ணன், இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ பின்னு வச்சுக்கோங்களேன், பிங்கிற அண்ணன் ஏங்கிற தம்பிக்கு காமனாக கொடுக்குறதுக்கு இருந்தால் தானே கொடுக்க முடியும். இந்த போர்ஷனை கொடுப்பாரு, கொடுத்தது போக பேலன்ஸு இது மட்டும் இருக்கும். இது வந்து பி டிஃபரன்ஸேன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இந்த காமன் ஏரியாவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்காங்க. இங்கே மாதிரி ஏ இங்கே இருக்காரு, பி அப்படிங்கிறவர் இருக்காரு, ரெண்டு பேரும் காமன் ஏரியாவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிங்கிறவர் பியிலேருந்து இப்போ ஏ சப்ராக்ட் பண்ணுங்கள், பி டிஃபரன்ஸ் ஏ பார்த்தோம்னா இப்போ என்ன வரும் எனக்கு, பியிலேருந்து ஏ ரெண்டு பேரும் காமனாக இருக்க போர்ஷன் எதாவது இருந்தால் இவர் வந்து இவர் கொடுப்பாரு. அப்போ எதுவுமே கொடுக்க வேண்டியதுலனா அப்போ பிங்கிறவர் அப்படியே அவருக்குரியது எல்லா எதுவுமே ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். ஸோ அப்போ பிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். அப்போ இன்டர்செக்ஷனில் எதுவுமே இல்லை. அப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் ரெண்டுக்குமே டச்சே இல்லை. அப்போ இன்டர்செக்ஷனில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த பி டிஃபரன்ஸ் ஏ வந்து எனக்கு பிஏ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இன்டர்செக்ஷன் வந்து எம்டி செட் இப்படி எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஃப்ரம் த அட்ஜசன்ட் டயக்ராம் என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஏ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி இதில் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த போரிய இந்த போர்ஷனும் ப்ளஸ் இந்த போர்ஷனையும் யூனியன் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. ஓகேங்களா?
அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ, ஓகேவாயா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட் வந்துடும். அப்போ ரெண்டும் ஆட் பண்ணி எழுதுறப்போ 60 ஒரு எலமெண்ட் வந்துடும், அதுக்குள்ளே 85 வந்துடும், 75 வந்துடும், 90, 70 இந்த 5 எலமெண்ட்ஸ் வந்துடும், ஓகேவா? அதுதான் என்னது, ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது இதில், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ மாதிரி இதை அசியூம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? என் ஆஃப் ஏல எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னா என் ஆஃப் ஏல வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், இதுதான் எனக்கு கொஸ்டினே. என் ஆஃப் ஏல நான் உள்ளே இருக்க இந்த வேல்யூவில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதில் வந்து எனக்கு 5 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போது இதோட முன்னாடி வந்து பி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா நான் என்ன பண்ணுன்னா, அந்த 5-ஐ 2 பவராக எடுத்து எழுதிடணும், ஓகேங்களா? அந்த 5 நம்பர் என்ன நம்பர் வருதோ, இப்போ என் ஈக்குவல் டு 5 என் ஆஃப் பி ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 வேற ஒன்றும் இல்லையா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 என் ஆஃப் பி ஆஃப் ஏ வேணும்னா நான் என்ன பண்ணுன்னா 2 போட்டு 2 இந்த எண் இங்கே வேல்யூ என்ன வருதோ அதை 2 பவராக போட்டுறணும், ஓகேவா? அப்போ இங்கே வேல்யூ என்ன இருக்குது, 5 இருக்குது, அப்போ 2 பவராக போட்டுறேன். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 2 2 × 2 × 2 சொல்லி 5 மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா? 5 மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 32 கிடைக்கும், ஓகேங்களா? இது வந்து 8 வரும், 8 × 16 வரும், அது இதோட 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 32 வந்துடும், ஓகேவா? அவ்வளோதான் எனக்கு தேவையான ஆன்சர் வந்து 32. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இருக்குது, ஓகேங்களா? ஆப்ஷன் 3 தான் எனக்கு தேவையான ஆன்சர், ஓகே? தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 10 பார்க்க போகிறோம், ஓகேவா? ப்ராப்ளம் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டாங்க, தென் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதாவது என் ஆஃப் ஏ வந்து ஏங்கிற செட்டில் 10 எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் 15 எலமெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா அந்த இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறப்போ மினிமம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேவா? நான் வந்து இப்போ என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற செட்டில் வந்து 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, பி அப்படிங்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று டச்சே பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்செக்ஷனில் ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குமா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஏதாவது கிடைக்குமா, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி, அதாவது வந்து 0 தான் கிடைக்கும், அதில் எலமெண்ட்ஸே கிடைக்காது. அப்போது இன்டர்செக்ஷனில் வந்து 0 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி டிஸ்ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஒன்று ஒன்று தள்ளி ஒன்று ஒன்று டச்சே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்டர்செக்ஷனில் 0 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்து இது ரெண்டும் ஒட்டி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் மட்டும் பிட்வீனில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் மட்டும் பிட்வீனில் இருக்கலாம். ஒரு அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற செட்டு இங்கே இருக்குது, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற செட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துடும், ஓகேவா? அதில் 10 எலமெண்ட்ஸ் தான் இருக்குங்கிறப்போ இந்த 10 எலமெண்ட்ஸுமே இதுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 15 எலமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த ஏங்கிற செட்டு வந்து டோட்டலாக வந்து அப்படியே நகண்டு நகண்டு வந்து பி அப்படிங்கிற செட்டுக்குள்ளேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ வந்து இன்டர்செக்ஷன் பார்க்குறப்போ என்ன வரும், ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம், ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்துருச்சுன்னா இன்டர்செக்ஷன் வந்து எந்த செட்டாக இருக்கும், அந்த ஸ்மால் செட்டு என்ன இருக்கோ அந்த டோட்டல் செட்டு அந்த ஸ்மால் செட்டு தான் இன்டர்செக்ஷனில் வரும்னு சொல்லிட்டோம். அப்போ இன்டர்செக்ஷனில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய 10 எலமெண்ட்ஸுமே வந்துடும், ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது எம்டி 0 ரெண்டும் டிஸ்ஜாயிண்டாக இருந்தால் 0 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, இன்டர்செக்ஷனில் 0 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டு ஒரு செட்டுக்குள்ளே இன்னொரு செட்டு போயிடுச்சுன்னா, ஒரு செட்டுக்குள்ளேயே இன்னொரு செட்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போது எனக்கு இன்டர்செக்ஷனில் 10 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஓகேவா? அதுதான் வந்து எனக்கு தேவையான ஆப்ஷன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 0 × 10 தான் எனக்கு தேவையான 2 ஆன்சர்ஸ், ஓகேங்களா? அதுதான் எனக்கு 4th ஆன்சராக கொடுத்துருக்கோம், இது 4th ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நான் ஆன்சராக எழுதிக்கிறேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட்.